இயேசுவின் நாமத்தினாலே என் வாழ்த்துக்கள். கேள்வியும் பதிலும் இந்த நேரத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இதுவரையிலும் போட்ட பதிவுகளின் அடிப்படையிலே அநேகர் கேள்வி கேட்டிருந்தபடினாலே அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல வேண்டியது என்னுடைய பொறுப்பு என்பதனாலே இந்த கேள்வியும் பதிலும் இந்த நேரத்திலே அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்ல நான் முற்படுகிறேன். அநேகர் கேட்ட கேள்விகளை நான் தெரிந்தெடுத்து அவைகளுக்கு பதில் சொல்ல நான் விரும்புகிறேன். 2021 மே மாதம் போட்ட பதிவு ரட்சிப்பின் திட்டம், அந்த பதிவின் அடிப்படையில் கேட்கப்பட்ட கேள்வி எபிரேய மொழி, ஹீப்ரூ லாங்குவேஜ் எங்களுக்கு தெரியாது. இதுக்கு நான் பதில் சொல்ல விரும்ப வேண்டுமென்றால் எபிரேய மொழி தான் தெரிந்தாக வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. பைபிள் இஸ் த ப்ராக்ரெசிவ் ரெவலேஷன். ப்ராக்ரெசிவ் ரெவலேஷன் என்றால் படிப்படியாக முன்னோக்கி செல்கிற வெளிப்பாடுகள். நீங்கள் பைபிள் படிக்க ஆரம்பித்த உடனேயே சிறு சிறு வெளிப்பாடுகள் கிடைக்கும். தொடர்ந்து பெரிய வெளிப்பாடுகளை நோக்கி நீங்கள் பயணம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது இப்படிப்பட்ட எபிரேய மொழியின் மூலமாக அறிந்து கொள்கிற காரியங்கள் உங்களுக்கு தேவனாலேயே அருளப்படும். இல்லை, நான் இப்போ தான் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் யூடியூப்பில் போய் நீங்கள் எபிரேய மொழி கற்றுக்கொள்ளலாம், அல்லது எபிரேய மொழி சொல்லித்தருவர்கள் இருக்கிறார்கள், அவரிடத்தில் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். இரண்டாவது கேள்வி, 2021 ஜூன் மாதத்திலே போட்ட பதிப்பு கொள்ளை நோய் மேல் வெற்றி. அந்த பதிவின் சார்பில் கேட்கப்பட்ட கேள்வி, நோய் என்பது எங்களுக்கு வரவே கூடாதா என்ற கேள்வி கேட்கப்பட்டிருந்தது. வேதாகமத்தை பொறுத்த வரைக்கும் நோய் அல்லது வியாதி என்கிற காரியம் எப்பொழுது முதலாக பதிவு செய்யப்பட்டது என்றால் முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவருடைய வாழ்க்கையிலே, யாக்கோபுடைய வாழ்க்கையிலே முதல் முதலாக வியாதி என்று வந்தது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அல்லது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆதியாகம் 48:1 வசனத்தை வாசிப்போமானால், உம்முடைய தகப்பனாருக்கு வருத்தமாக இருக்கிறது என்று யோசேப்புக்கு சொல்லப்பட்டது என்று வாசிக்கிறோம். இதை ஆங்கிலத்தில் நாம் வாசிப்போமானால், யுவர் ஃபாதர் இஸ் இல் அல்லது யுவர் ஃபாதர் இஸ் சிக். மிக சரியான மொழிபெயர்ப்பு இப்படி சொல்லுகிறது, ஜேக்கப் ஹேட் பிகேம் வெரி சிக். யாக்கோபு மிகவும் மரண தருவாயில் வியாதிப்பட்டிருக்கிறார் என்று பொருள்படுகிறது. இவரை பொறுத்த வரைக்கும் இவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவர் வாழ்க்கை வரலாறு படித்து பார்த்தீங்கன்னா, இப்படிப்பட்ட வியாதிக்கு காரணம் இவர் மரணத்தை குறித்து இவரே சொன்ன வார்த்தைகள் தான் காரணம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அதனால தான் நீதிமொழிகள் 18:21 இப்படி சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதற்கனியை புசிப்பார்கள் என்று. எசேக்கியா ராஜா கூட வேதாகமத்தில் அவர் மரண வியாதிப்பட்டிருந்ததையும் அதே போல் பிதாவாகிய தேவன் அவரை சுகமாக்கினார் என்பதையும் நாம் வாசித்திருக்கிறோம். எசேக்கியா ராஜாவுடைய வியாதிக்கு சொல்லப்பட்ட எபிரேய வார்த்தையும் இங்கே யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட அந்த வியாதியின் வார்த்தையும் ஒரே எபிரேய வார்த்தை. அதனுடைய பொருள் என்னவென்றால் கேன்சர் வியாதி என்று பொருள். அதே போல் நாம் பார்ப்போமானால் இயேசுவும் பூமியில் சுற்றித் திரிந்த நாட்களே வியாதியஸ்தைகளை குணமாக்கினார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். லேவியராகமம் நீங்கள் 11 வாசிச்சிங்கன்னா, அந்த 11 முழுவதும் உணவு சம்பந்தப்பட்ட சட்டத்தை பற்றி பேசுகிற ஒரு அதிகாரம். அதில் நீங்கள் பார்க்கிற லேவியராகமம் 11:45 வாசிப்பீர்கள். ஆனால் அங்கே நான் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லப்பட்ட அந்த வசனம் அங்கே தான் முதன் முதல் பதிவு செய்யப்படுகிறது. சாப்பிடுகிற காரியத்தை பற்றி சொல்லும்பொழுது தான் அங்கே நான் பரிசுத்தராயிருக்கிறது போல என்று சொல்லப்படுகிறது. ஆனால் நாம் தேவனுடைய பரிசுத்தத்தை நினைத்துக் கொள்கிறோம். தேவனுடைய பரிசுத்தத்திற்கு சமமான ஒரு பரிசுத்தத்திற்கு நாம் வரவே முடியாது. அதை நாம் மனதில் பதிந்து கொள்ள வேண்டும். இப்படி சாப்பாட்டுப்பட்ட காரியங்களில் நாம் மிக சரிவாக நம்மை வைத்துக் கொள்வோமானால் நீண்ட ஆயுளோடு வாழ முடியும் என்பது தான் நான் கருத்து. ஆகவே உணவை குறித்து, தண்ணீரை குறித்து மிக தெளிவாக சொல்லுகிறது. நீங்கள் யாத்ராகம் 23:25 வாசிப்பில் ஆனால் அங்கே சொல்லப்படுகிறது, உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதித்து வியாதியை விலக்குவேங்குது. அப்போ என்னைக்கு நம்முடைய தண்ணீரும் நம்முடைய உணவும் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது அந்த வியாதி நம்மை விட்டு விலகுறது. ஆகவே சாப்பாட்டிலையும் தண்ணீர் குடிக்கிற தண்ணீர்லையும் கவனமாக இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. ஆக வியாதி என்பது நிச்சயமாக வியாதிகள் உள்ள கிருமிகள் உள்ள உலகத்தில் தான் வாழ்கிறோம். ஆனால் அதை எதிர்த்து நின்று ஜெயிக்க தேவன் நமக்கு பலன் தருவார். மூன்றாவது கேள்வி, 2021 ஜூலை மாதம் கேட்கப்பட்ட கேள்வியில் பதிவில் வருகையின் செய்தி. அந்த வருகின் செய்தியில் கேட்கப்பட்ட கேள்வி என்னவென்றால்,
வருகை குறித்த வரிசையில் முதலாவது ராப்சர் ரகசிய வருகை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக வேதாகமம் எதையாவது அடையாளமாக சொல்லுகிறதா என்று சொல்லி கேட்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பதிலாக சொல்ல வேண்டுமென்றால் எழுப்புதல், ரிவைவல் என்று சொல்லி நாம் சொல்லலாம். ஒரு எழுப்புதலை இன்றைக்கு சபை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. அந்த சபை எழுப்புதலை எதிர்பார்க்கும் பொழுது அதில் முன்மாறி பின்மாறி என்று சொல்லப்படுகிறது. இந்த ஆத்தும அறுவடைய இயேசு லூக்கா 10:2 சொல்கிறாரு, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், வேலையாட்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க என்று சொல்கிறார். அப்போ இந்த ஆத்தும ஆதாய காரியத்தை வேளாண்மையோடு அக்ரிகல்ச்சரோடு ஒப்பிட்டு சொல்கிறார். அப்போ வேளாண்மைக்கு முக்கியம் மழை. அப்படி இந்த மழையை முன்மாறி பின்மாறி என்று பிரிக்கிறார்கள். முன்மாறி ஏற்கனவே முடிந்து விட்டது, மேல் அறையில் அங்கே பொழியப்பட்டது, பெரிய எழுப்புதலை சபை கண்டது. அதே போல் இந்த கடைசி நாட்களிலே ஒரு பின்மாறி மழையை வேதாகமம் அங்கே வாக்கு பண்ணியிருக்கிறது. யாக்கோபின் புஸ்தகம் 5:7-8 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையாயிருங்கள். இதோ பயிரிடுகிறவன் பூமியின் நற்பலன் அடைய வேண்டும் என்று முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையோடு காத்திருக்கிறான். நீங்களும் நீடிய பொறுமையோடு இருந்து உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள், கர்த்தரின் வருகை சமீபமாயிருக்கிறதே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த பின்மாறி என்பது, லேட்டரைன் என்பது உண்டது. இந்த எழுப்புதலுக்கு பின்பாக ராப்சர் ரகசிய வருகை நடைபெறும் என்பது இதன் மூலமாக தெரிகிறது. தொடர்ந்து நாளை சந்திப்போம். காட் பிளஸ் யூ.